எம்மாடி சாமியார் வேற வாராவளாமே, நான் வேற ஊட்டையே பெருக்கல, என்ன செய்யவே தெரியல போ. யாய் யாய் தூரங்க ஒருடி சமுக்கால விரிக்கணும். உவா ஹா ஒரு வழியா விரிச்சாச்சு போ. ஏக்கா பத்திரக்காளி அக்கா, சாமி வழியில நிக்கிறாவ, உள்ள வர சொல்லட்டாக்கா. ஆ உள்ள வர சொல்லுச்சுதா? பல்பானந்த சாமி உள்ள வாங்க அண்ணா. சாமியாரே வந்துட்டாவ. ஏமா யாருமா இவரே கையில நாய் தூக்கிட்டு வந்திருக்காவ? எட்டியே அது நாய் இல்லடி பூனை. வணக்கம் சாமி. நமஸ்கார் பவ. அரே யாருடா நீங்க சீர் கேர்ள்ஸ் மாதிரி ஆடிட்டு போறியே? குழந்தைகளே அனைவரும் உட்காரவும். நல்லது, மிக நல்லது. உங்கள் அனைவருக்கும் நான் யோகா கத்து தர போகிறேன். இந்த யோகா செய்வதன் மூலம் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். சாமி அப்ப அந்த யோகாவை எங்க ஆத்தாக்கு சொல்லி தாங்க. எங்க ஆத்தா தான் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்கிறவ. யா என்னடி சொன்னா? ஏமா நோ டென்ஷன் மோ, டு யோகா. நில்லுடி, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதலில் அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சாரி சாமி. ஸ்வைங். யா என்ன கண்ணை மூடுச்சுனா கண்ணாடி மாட்டிட்டு இருக்கியா? சுவாமி நாங்கள் கண்ணை மூட வேண்டும் என்றால் கண்ணாடி தான் மாட்டுவோம். இதுதான் எங்கள் குடும்ப வழக்கு. நல்லா வழக்கு. ஏமா சரிமா, எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்களா? அப்படியே கண்களை நன்றாக மூடிக்கொண்டு உங்கள் ஆள் மனதிற்குள் சென்று தியானம் செய்யுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். என்ன குழந்தாய்? சாமி எனக்கு கரக்கு கரக்கு என்று கேட்கிறது. அப்படியா கேட்டது? ஆமா சாமி ஆமா. சாமி எனக்கும் கரக்கு கரக்கு என்று கேட்கிறது. உங்களுக்கும் கரக்கு கரக்கு என்றா கேட்கிறது? ஆமா சாமி ஆமா. எனக்கும் கரக்கு கரக்கு என்றுதான் கேட்கிறது. குழந்தாய் உன் கண்களை மூடி மீண்டும் தியானம் செய்து பார். சரிங்க சாமி. அப்படிதான் உங்கள் ஆள் மனதிற்குள் செல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். எம்மாடி முறுக்கு சாப்பிடுறத பாத்துட்டாலே. ஏமா என்னதுமா இது? அதுவா சாமி முறுக்கு? ஏமா அது எனக்கு முறுக்குன்னு தெரியாதோ? ஏமா இப்படி தியானம் பண்ணும்போது முறுக்கு சாப்பிட்டுருக்கா? மன்னிச்சுக்கங்க சாமி, லேசா பசிதா, அதான் முறுக்கு எடுத்து வாயில போட்டேன். ஏமா பாமா, உன்னால என் தியானமே கெட்டு போச்சு. ஏமா ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னால முறுக்கு திங்காம இருக்க முடியாதோ? மன்னிச்சுக்கங்க சாமி, வேற ஏதாவது யோகா இருந்தா சொல்லித்தாங்க, குத்த வச்சு ரொம்ப நேரம் உட்கார முடியல. சரி விடுமா, அடுத்து நாம பண்ண போறது பல்பாசனம். ஏது பல்பாசனமா? பல்பாசனம் எப்படி பண்ணணும்னு இந்த போனை உங்களுக்கு சொல்லி தரோம். மியா மியா பல்பாசனம் மியா பச்சிகா மியா. ஏமா இதுதானா பல்பாசனம்? ஏங்க சாமி என்னங்க பல்பாசனம் சொல்லிட்டு தலையில நிக்க சொல்றீங்க? ஏமா சொல்றத செய்மா, குறுக்க குறுக்க கேள்வி கேட்டிட்டு இருக்காத. ஆ சரிங்க சாமி. எம்மாடி இவிய வேற தலையில நிக்க சொல்றவளே, நான் என்னடி நிக்க? ஏக்கா பத்திரக்காளி அக்கா அப்படிதாங்க, கீழே குமிஞ்சு கால மேல தூக்குங்க அக்கா. எம்மா சுதா, நீ பாட்டுக்கு சர்வசாதாரணமா சொல்லிட்டா, என்னால முடியுமா? இக்கடி சூடு உவா. இடி வள்ள என்னடி வாய் பிளந்து பாத்துட்டு இருக்கா? நீ சேந்து பண்ணு. ஏக்கா பத்திரக்காளி அக்கா, நான் பண்ற மாதிரி பண்ணுங்க அக்கா. இது எப்படி இருக்கு? எம்மாடி எல்லாரும் பண்ணிட்டாவளே, நான் மட்டும் தான பண்ணாம இருக்கேன். ஏமா உன்னால முடியுமா? கம் ஆன் லெட்ஸ் டு இட். ம் சாரிலே நெல்லு செய்றேன். எம்மாடி என்ன தல சுத்துற மாதிரி இருக்கு? எம்மாடியோ நான் விழ பாரு. ஏமா ஏமா என்னமா பண்றா? ஏமா மலன்னு எழுப்புமா? ஏமா அப்படியே படுத்து கிடக்கா. என்ன